பிளாக் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக
கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதா இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர்
இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பள்ளியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு, ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணாலும் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பள்ளியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு, ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணாலும் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க.
வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்
கமெண்ட் பண்ணிவிட்டு ஜீவா படங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடன வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆயிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்குமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடன வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆயிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்குமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம்
பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்குமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்குமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த
மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டர்ன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டர்ன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டர்ன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள்
கொடுத்துருப்பான். இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரே இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரே இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரே இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம்
வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு, ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவா நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவா பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்றது அப்படின்னா லீவ் டேஸ்லாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்றது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்றாரு. லவ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கு நைட் என்ன ஆயிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெல்லாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு, ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவா நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவா பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்றது அப்படின்னா லீவ் டேஸ்லாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்றது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்றாரு. லவ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கு நைட் என்ன ஆயிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெல்லாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு, ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவா நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவா பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்றது அப்படின்னா லீவ் டேஸ்லாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்றது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு
பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணாலும் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணாலும் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணாலும் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற
ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோட இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோட இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க.
குடிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கு அடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கு அடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்புலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடன வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீடெலாம் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கு அடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கு அடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்புலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடன வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தில்
எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும், அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு, ஜீவா படங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடன வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும், அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு, ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடன வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும், அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு, ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை
பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடே உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்து மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடே உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்து மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க.
இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒருவேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டர்ன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்களாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெல்லாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்ற மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒருவேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டர்ன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்களாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெல்லாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்ற மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒருவேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டர்ன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம்
பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும். அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும். அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை
செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கு அடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும், அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்புலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு, ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கலம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத படத்துக்கான முழு கதைக்கலம். இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும், அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்புலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு, ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கலம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதைக்கலம். இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும், அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்புலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு, ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கலம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார்
யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதை கிளம்பி. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதை கிளம்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி
நைட்டின் ஆயிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கு நைட் என்ன ஆயிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கு நைட் என்ன ஆயிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன
அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன இடத்த அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணாலும் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடன வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீடெலாம் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணாலும் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடன வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை
வச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்து மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடன வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடே உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்து மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடன வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடே உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்து மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடன வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடன வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடன வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க.
அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டர்ன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்களாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத படத்துக்கான முழு கதைகளுமே இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெல்லாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கலம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்ற மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ரிட்டர்ன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்களாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெல்லாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்ற மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது
இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா, பவானி, சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன இடத்த பண்ணால் திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா, பவானி, சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா, பவானி, சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்களாக சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா, பவானி, சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா, பவானி, சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா, பவானி, சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேலை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன இடது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா, பவானி, சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன இடத்த பண்ணால் திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா, பவானி, சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா, பவானி, சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்களாக சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா, பவானி, சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா, பவானி, சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா, பவானி, சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேலை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன இடது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா, பவானி, சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன இடத்த பண்ணால் திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா, பவானி, சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா, பவானி, சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்களாக சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி
இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாரா. அதாவது இவரே இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாரா. அதாவது இவரே இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாரா. அதாவது இவரே இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலேயே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்
படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்துல யார் ஹீரோவா நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்றது அப்படின்னா லீவ் டேஸ்லாம் வந்து பயங்கரமா குடிக்கிறது என்ஜாய் பண்றது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்றாரு. லவ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியா கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடுலாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்னைக்கு நைட் என்ன ஆயிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு வேலை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்னைக்கு நைட் என்ன ஆயிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு வேலை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு
சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும், அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு, ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும், அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு, ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடனுடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பள்ளியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணாலும் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கு நைட் என்ன ஆயிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா. அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பள்ளியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கர் இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்சி பண்ணாலும் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கு நைட் என்ன ஆயிடுது அப்படின்னா, இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ
இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்னு மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிட்டு ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா ஜீவா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோனியாக நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பயுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா லீவ் டேஸ்லலாம் வந்து பயங்கரமாக குடிக்கிறது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரியா பவானி சங்கரை இவர் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிடிச்ச பண்ணால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்படியோ ஒரு வழியாக கடன் உடனே வாங்கி ஒரு வீடு ஒன்று வாங்கிறாங்க. அது வீடு பக்கத்தில் ஏகப்பட்ட வீடெலாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அன்றைக்கி நைட் என்ன ஆகிடுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு வீடுமே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த வீடை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர் வீடு மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு வேளை யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஜீவாவோ உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் எதுவும் சேல் ஆகலை, நாங்கள் சேல் பண்ணதில் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு மட்டும்தான், இது வரைக்கும் இன்னும் யாருமே வீடெலாம் வாங்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜீவாவும் அதே நேரத்தில் பிரியா பவானி சங்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கலைஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா பிரியா பவானி சங்கரும் அதுக்கடுத்து ஜீவா ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ இன்னொரு ஒரு விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. அதாவது பிரியா பவானி சங்கருடைய வீட்டுக்காரரான ஜீவாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கமோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு போதைப் பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்தோட இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து நீ இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா பயங்கரமாக போதையாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த சில விஷயங்கள்லாம் கலந்து இவர் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரா, அதாவது இவரை இவருடைய ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அந்த பழியை கொண்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த மேலே சொல்கிறாரா, இல்லை அப்படின்னா இவருடைய ஒய்ஃப் உண்மையிலே உயிரோடு இருந்தாங்களா இல்லை செத்துட்டாங்களா, அப்படி செத்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் எப்படி செத்தாங்க, அதுக்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எல்லாருமே போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு தரமான படம் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அதுக்கடுத்து ஜீவாவுடைய யதார்த்தமான நடிப்பெலாம் வேற அளவுக்கு இருந்துச்சு. பிரியா பவானி சங்கருடைய ஜோடி
பொருத்தமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஜீவா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன